வாகை ஆர்ஜி அன்பர் தோழர்களுக்கு அன்பான வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நர்சரியில் கிடைக்குங்க இந்த மாதிரி ட்ரே ஒன்று சின்ன சைஸ் வாங்கிக்கிங்க. இந்த ட்ரே வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் வந்து சின்ன சைஸு 10 குழி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக, அப்புறம் 5 அந்த மாதிரி குழியை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த குழியில் வந்து நான் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், குண்டு பச்சை மிளகாய், ஏன்னா பச்சை மிளகாய் எனக்கு வரவே மாட்டுது, அதனால் நாற்று போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போது நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது எவ்வளோ ஸ்பீடாக வந்து வளருது அப்படின்னு தான் சொல்கிற போகிறேன். குண்டு மிளகாங்க நான் வச்சுருக்க பேக்கெட் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இவங்க கடையில் வந்து நான் வாங்கும் போது நல்லா வந்து விதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனால அந்த கடையிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த குழியில் வந்து நல்லா காயர் பித்த, அதான் கோகோ பிட்டை வந்து நல்லா ஊற வச்சு, அது ஈரமாக தான் இருக்குது, அதை அப்படியே போட்டு அழுத்திட்டேன். அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு குழியில் 2-3 விதை வந்து தூவி விட்டுட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பிக்னஸ் இப்போ தான் போட போகிறீங்க மாடி தோட்டத்தில் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிக்கோங்க, அப்போ தான் நிறைய நாற்று நம்ம எடுக்க முடியும். அதில் வந்து 2-3, ஏன்னா வந்து இதில் எத்தினி வந்து நல்ல விதை இருந்து நம்மளுக்கு வருதுன்னு தெரியாது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு குழியில் 2-3-4 அப்படின்னு சொல்லிட்டு தூவி விட்டுட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு தூவி விட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த காயர் பித்து வந்து நல்லா வந்து முளைப்பு திறன் வரும். அதுக்கப்புறம் இது மேலே வந்து 2-3 வச்சிட்டோமா, வச்சிட்ட பிறகு அதான் இது சில்லி விதை. நான் ஃபஸ்ட்டு போட்டது கூட நீட்டு மிளகாய், அதுக்கப்புறம் கத்திரி விதை போட்டிருக்கேன். அது வந்து என்கிட்ட ஒரு க்ரீன் கலர் கத்திரி தான் இருக்குது, சாதா கத்திரியில், ஆனால் இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், குண்டு பச்சை மிளகாய், காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இது பாருங்கள் காயர் பித்து இருக்குது இல்லைங்களா, இந்த காயர் பித்தை வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த கொஞ்சம் மேலே தூவி விட்டுணும், அது மறைகிற மாதிரி, விதை மட்டும் மறைகிற மாதிரி. அதுக்கு மேலே இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனா மண் இருக்கு இல்லைங்களா, செம்மண், அது லைட்டாக தூவி விடுங்க. ரொம்ப தூவி விட வேணாம், அது ஆல்ரெடி நம்ம காயர் பித்து போட்டோம், ஏன்னா விதை முளைச்சி வெளியே வரணும், அதனால் மண்ணை லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம். இது மேலே வந்து நல்லா அழகாக நம்ம தூவி விட்டுட்டோம். தூவி விட்டுட்டு லைட்டாக தான் மண் வந்து லைட்டாக தான் இருக்கணும், அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்ட பிறகு இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம தூவி விட்டுட்டோம். தூவி விட்டுட்டு பொறுமையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கப்புறம் அது ஈரகெல்லாம் காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆகிடும் ட்ரே. இதுக்கு மேலே எப்படி வந்து தண்ணி வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ தான் தெரிய பாருங்கள், 10 குழி இருக்குது, இந்த சைடு 5 இருக்குது. இந்த மாதிரி ட்ரே போதும் நம்மளுக்கு, நம்ம சின்ன மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே போதும். நிறைய செடி வைக்கணும் தான், இன்னொரு நாற்று வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ட்ரேலாம் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம இந்த அளவுக்கு ட்ரே வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரே வச்சு ட்ரை பண்ணலாம். இதுக்கு தண்ணி அடி எப்படி அடிக்கணும் அப்படின்ற, இங்கே பாருங்கள் ஸ்ப்ரில் அடிக்கிற மாதிரி இருக்குது தண்ணி, அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரில் அடிக்கிற மாதிரி அது லைட்டாக தூறணும். அந்த ரொம்ப அந்த மண்ணெல்லாம் வந்து போகக்கூடாது, அந்த மாதிரி லைட்டாக தூடுற மாதிரி நம்ம இந்த மாதிரி தண்ணி பொறுமையாக அடிச்சுக்கணும். நாற்று வச்சோன்னா அது வளர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். இது ஒரு மெத்தடுங்க. அடுத்த மெத்தடு என்னென்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்குது, இந்த டிஷ்யூ பேப்பரை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நாற்று வந்து மூவ் ஆகாது, மூவ் ஆகாமல் அப்படியே அந்த பிளேஸ்லேயே இருக்கும். அதோட ஈரப்பதமும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், அதனால் அந்த மண்ணும் காயாது, காயர் பித்தும் காயாது. நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது மேலே நல்ல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி காலையில் மாலையில் 2 வேளையிலும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்ப்ரீடாக அடித்தா கூட நம்ம வந்து அது மேலே தான் அடிக்கிறதுனால மண்ணு வந்து கலையாது. இப்போ இது மூணாவது மெத்தடு. நம்ம வீட்டில் இருக்க சாதாரண வாங்கிட்டு வருவோம் இல்லையா கவரு, அந்த கவரே எடுத்துக்கலாம், அதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். இல்லை டப்பா இருக்கும், இந்த பிளாஸ்டிக் டப்பா, 1 லிட்டர் பெயிண்ட் டப்பாலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டப்பா கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி காயர் பித்து மண்ணெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கவர் போட்டு நம்ம லப்பர் பேண்ட்டை போட்டு கட்டிடலாம், இல்லைன்னா வந்து டேக் போட்டு கட்டலாம், இல்லை கயிறு போட்டு கட்டிடலாம். கட்டி இந்த மாதிரி டைட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது காற்றோட்டம் போகணும், தண்ணி போகணும் இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம்.
கீறி விட்டுட்டு ஒரு பின் எடுத்து ஏதோ ஒன்று கம்பி எடுத்து நம்ம கீறி விட்டுட்டோம்னா அப்போது அதோட காற்றோட்டமோ சூரிய வெளிச்சமோ லைட்டாக அதில் படும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தால் போதும், இது சீக்கிரம் வந்து முளைச்சி வெளியே வந்துடும். இது வந்து தண்ணி வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணி அதுக்குள்ளே போயிடும், காற்றோட்டமும் போயிடும், ஈரப்பதமும் அதுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மூணு மெத்தடில் எது ஃபஸ்ட்டு வந்து நம்ம முளைப்பு திறன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எனக்கு 3 days ஒரு முளைப்பு திறன் கிடச்சிது, அப்புறம் 5 days முளைப்பு திறன் கிடச்சிது. இங்கே பாருங்கள், இப்போ முளைப்பு திறன் வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்துடணும். இதை நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி இலை வந்தனே எடுத்துடணும், எடுத்துட்டோம் நம்ம அதில். அதே மாதிரி இதில் பாருங்கள், இப்போ எடுக்கப்போகிறோம், 5 நாள் கழிச்சு எடுக்கிறோம், இது எப்படி முளைச்சி வந்திருக்கு இந்த விதை அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், நான் வந்து இதில் புடலங்காய் போட்டிருக்கேன். உடனே 5 நாளில் முளைப்பு திறன் வந்து அது வெளியே வந்துருச்சு, சீக்கிரத்திலே வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம நாற்று வளர்க்கும் போது சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்க எலி அந்த மாதிரி இருந்தால் அது கலரி விட்டுரும். அந்த மாதிரி கலராமல் இந்த மாதிரி பாதுகாப்பாக நம்ம போட்டுருக்கலாம். இந்த முளைப்பு திறன் பாருங்க, அழகாக வந்து தலையை வந்து கீழே இருந்து அப்படியே மேலே எழும்பி வந்ததுங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன் நான் வரும்போது, இது அழகாக இருந்தது, சூப்பராக. இந்த மாதிரி முளைப்பு இது பாருங்கள், 10 நாள் கழித்து இதோட வந்தது எப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து 7 நாள்லேயே வந்து எனக்கு வெளியே காலிஃப்ளவர் வந்துடுச்சு, பச்சை மிளகாய் 14 நாளில் வந்துடுச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்று வச்சு சீக்கிரம் வந்து நம்ம அது வந்து விதை முளைச்சி வந்துடும். விதைப்பு திறன் முளைப்பு திறன் இப்படி தாங்க வரும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.